கோடி ஆண்டுகளாக மனித வர்க்கமானது வருங்கால சுக துக்கங்களை ஆராய்ந்து வருகிறது. எதிர்கால துக்கத்தை விரட்டி அடிப்பதற்காக நாம் இன்றே யோசிக்க துவங்குகிறோம். ஆனால் எதிர்கால சங்கடத்தை இன்றே நிர்மூலமாக்குவதால் நமக்கு விளைவது நன்மையாகுமா இல்லை தீமையாகுமா, இது பற்றி ஆலோசிப்பதில்லையே. சத்தியம் யாதெனில் சங்கடமும் அதற்கான நிவாரணமும் ஒன்று சேர்ந்தே ஜனிக்கிறது. இது மனிதருக்கும் பொருந்தும், சிருஷ்டிக்கும் பொருந்தும். வேண்டுமெனில் கடந்த காலத்தை எண்ணி பாருங்கள், இதிகாசத்தை புரட்டுங்கள். எப்போதெல்லாம் சங்கடம் ஜனிக்கிறதோ அப்போதெல்லாம் அதன் நிவாரணமும் உடன் ஜனித்து விட்டது என்பதை தாம் அறிவீர்கள். அது இறைவன் விதித்த விதி. மற்றொரு உண்மை யாதெனில் சங்கடமே சக்திக்கு காரணம். சங்கடத்தில் வாழும் ஒருவன் அதிலிருந்து விடுபட்டு வந்தால் வாழ்வில் ஒருபடி அவன் முன்னேறி செல்கிறான். அதன் மூலம் கிடைக்கின்ற அற்புத சக்தியானது அவனுக்கு மட்டும் நன்மை பயப்பதல்ல, அதனால் அகிலமே நன்மை பெறுகிறது. அது உண்மைதானே? ஆழ்ந்து சிந்தியுங்கள். சங்கடம் என்பது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிகழ்வு. அதை கொண்டு ஒருவன் மாற வேண்டும். அது உயர்ந்த எண்ணங்களை சிந்திக்கும் வாய்ப்பை தருகிறது. ஆத்மசக்தியை பெருக்கி ஞான வழியை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. அதை செய்பவனை எந்த சங்கடமும் நெருங்குவதில்லை. ஆனால் சாதிக்க தவறுபவன் பரந்த அகிலத்திற்கே சங்கடமாக மாறுகிறான். சிந்தித்து செயலாற்றுங்கள்.